வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஃபஹீம். வெல்கம் டு மை சேனல் ட்ரேட் வித் ஃபஹீம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து எது பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து டிமாட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன்னு சொல்லி தெரியாது, சரிங்களா? அதை பற்றி தான் இது வந்து அக்கௌண்ட் வீடியோவே ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். சிம்பிளாக நான் வந்து லிங்க் வந்து போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். டைரெக்டாக அது ப்ரௌசர் உள்ளே போயிடும். அது உள்ளே போனிச்சிக்கலாம், மொபைல் நம்பர் போட்டால் போதும். அந்த மொபைல் நம்பர் 10 மொபைல் நம்பர் போட்டுச்சிக்கலாம். அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்தப்பறம் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கேட்கும், கூகுள் இதுலேருந்து நீங்கள் சிங்க் பண்ணுறீங்களா இல்லை இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு சைன் அப் பண்ணுறீங்களா சொல்லி. ஜஸ்ட்டு பாருங்கள், சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்கள் லேப்டாப்பில் இல்லை மொபைல்லே வந்து நீங்கள் ஜிமெயில் ஐடி போட்டிருந்தீங்கன்னா சிம்பிளாக வந்து அதை கிளிக் பண்ணி அப்படி நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து உங்கள் என்ன இமெயில் ஐடி ஃபஸ்ட்டு பேர் போட்டுக்கோங்க. உங்கள் என்ன பேர் சொல்லி போட்டுருங்க. பேர் போட்டது அது கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி இருக்குல்ல, அந்த இமெயில் ஐடி வந்து கரெக்டாக தப்பு இல்லாமல் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எதுக்காகனா அந்த இமெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வரும். எப்படி உங்களுக்கு ஃபோனில் வந்து ஓடிபி வந்திருக்கு அதே மாதிரி தான் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து இமெயில் ஐடி வந்து போட்டாச்சு. இப்போது பாஸ்வேர்டு வரும், ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும், 7 செகண்ட்லேயே வந்துடும். ஓகே, வந்துச்சு பாஸ்வேர்டு. இப்போ நம்ம என்டர் பண்ணுறோம் பாஸ்வேர்டு. இமெயிலில் வரும் பாஸ்வேர்டு. எதுக்காகனா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன ஆகும், இமெயிலில் தான் வரும், சரிங்களா? இமெயிலில் இல்லை எஸ்எம்எஸில், அது லிங்க் பண்ணுறது தான் வந்து இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கேட்குறாங்க, சரிங்களா? இது ரொம்ப செக்யூர் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரோ தான் இருக்கிறதுலே வந்து டிமேட் அக்கௌண்ட்லேருந்து நம்பர் ஒன். இது வந்து டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் சொல்லுவாங்க, சரிங்களா? இதுதான் இருக்கிறதுல வந்து நம்பர் ஒன் இந்தியாவிலே. இதோ வந்து ஹேங் ஆகாது, கிளிச் ஆகாது. மொபைல் ஆப்பும் இருக்குது, நீங்கள் பிசியில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஓகே, வெல், இப்போ நம்ம இமெயில் பாஸ்வேர்டு வந்தாச்சு. பாஸ்வேர்டு போட்ட உடனே என்ன ஆகும்னா ஒரு இன்னொரு ஸ்டெப்பும், டோட்டலாக வந்து 7 ஸ்டெப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 7 ஸ்டெப் வந்து உங்களை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து 5 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகே, நம்ம இமெயிலில் ஓடிபி போட்டாச்சு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ இனிமேல் தான். இப்போ என்ன கேட்கும்னா, இப்போ வந்து பேன் கார்டு நம்பர் கேட்கும், அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். நான் எல்லாமே ஹைட் பண்ணிட்டேன் கொஞ்சம் செக்யூரிட்டிக்காக, சரிங்களா? செக்யூரிட்டி பர்சனுக்காக நான் என்ன பண்ணா ஹைட் பண்ணிட்டேன். ஓகே, வெல், இப்போ வந்து நம்ம வந்து வருஷம் போட்டுக்கலாம். எப்போ நீங்கள் பிறந்தீங்க, டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே தப்பாக கூடாது. அப்போ தான் என்ன ஆகும்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ப்ராப்பராக ஓப்பன் ஆகும், சரிங்களா? இது வந்து நீங்கள் வந்து மொபைல்லே பண்ணிக்கலாம் இல்லை லேப்டாப்லேயே பண்ணிக்கலாம், முடிஞ்சிருக்கும் நீங்களே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே, இதில் வந்து பாருங்கள் 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஈக்விட்டி, எஃப்எண்டோ, கரன்சி அண்ட் கமாடிட்டி. இப்போ நம்ம வந்து எஃப்எண்டோ தான் நம்ம பண்ண போகிறோம். எஃப்எண்டோ வந்து ஃப்யூச்சரான ஆப்ஷனும், ஈக்விட்டி நம்ம பண்ண போகிறோம். ஈக்விட்டினா என்னென்னா நீங்கள் ஸ்டாக் வாங்குறீங்க விற்கிறீங்கன்னா அது ஒரு ஆப்ஷனும், எஃப்எண்டோ என்ன பண்ணுவோம் ஸ்டாக் ஒரு வந்து ஆப்ஷன் ஃபியூச்சர் சொல்லுவாங்க, அதுதான் நான் வந்து ட்ரேட் பண்ணுறது. அது ஒரு வந்து ஆப்ஷன் வந்து ரெண்டுமே கிளிக் பண்ணிங்கன்னா 200 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் கரன்சியும் வந்து கம்ப்யூட்டர் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு 400 ரூபாய் அதை சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து 3 ஆப்ஷன் காமிக்க பாருங்கள், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இல்லை நெட் பேங்கிங். இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருந்துச்சிக்கலாம். நான் என்ன ஆகுனா இப்போ நான் வந்து ப்ரோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நெட் பேங்கிங் கொடுத்துருந்துச்சிக்கலாம். நெட் பேங்கிங் வந்து உங்கள் என்ன பேங்க் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணிக்கணும். இப்போ வந்து SBI பேங்க்கு, IOB பேங்க் செலெக்ஷன் பண்ணிவிட்டு நெட் பேங்கிங் வந்து யூஸ் ஐடி என்ன இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். யூஸ் ஐடி போட்ட அப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு வந்து போட்டிங்களா என்டர் கொடுத்துறீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓடிபி வரும். அந்த அமௌண்ட்டு காமி 200 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து இயர்லி சார்ஜஸ் பண்ணுவாங்க, ஒன் டைம் ஃபீ தான். ஓக்கனிங் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு ஒன் டைம் நீங்கள் 200 ரூபாய் பே பண்ணணும், அதுக்கப்புறம் இயர்லி வந்து பே பண்ணணும். நான் 350 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி அவ்வளோதான் வரும், அவ்வளோ அதிகமாகலாம் வராது, சரிங்களா? ஈஸியாக நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு நினச்சிங்கன்னா அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன சொல்லி பார்க்கலாம் இருங்க. நான் எல்லாம் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன், நான் செக்யூரிட்டி பர்சன்லாம் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே. ஓகே, இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள், பேமெண்ட் பண்ணியாச்சு 200 ரூபா, அமௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு அவங்க இதில். அதுக்கப்புறம் என்ன பண்ணால், ஆதார் ஒரு KYC நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஆதார் நம்பர் நீங்கள் இங்கே வந்து என்டர் பண்ணணும். உங்கள் ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும். எதுக்காகனா அந்த ஆதார் நம்பர் நீங்கள் போகிறீங்க தெரியுமா, உடனே என்ன ஆகுனா SMS வரும் உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கு, ஓகேவா? இப்போ நான் ஆதார் நம்பர் நான் போட்டுட்டேன், பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் எங்கே போகுது சொல்லி. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, ஏன்னா கொஞ்சம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க சர்வர், அதுக்காக தான். ஓகே, ஆதார் நம்பர் போட்டாச்சு. அந்த ஆதார் நம்பர் லிங்க் இருக்குது மொபைல் நம்பரு, அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் வந்து இதில் போடணும், அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம், சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்டெப் 2 இருக்கோம். ஓகே, நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 2-way factor சொல்லுவாங்க,
அந்த இதுக்கு வந்து டூ வே ஃபேக்டர் நீங்கள் போடணும். அப்போ தான் வந்து ஏதாவது ஹேங் ஏதாவது ஹேக்கர் ஏதாவது பண்ணாங்கன்னா எதுவுமே வந்து பணத்தை வந்து திருடாமல் வச்சுருப்பாங்க சரிங்களா. ஓகே நான் பண்ணியாச்சு, அலோ கொடுத்தாச்சு, ஜீரோதா நீங்கள் அது வந்து அலோவ் பண்ணும் உங்களுக்கு. ஓகே சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு, செகண்ட் ஸ்டெப் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. இப்போ தேர்ட் ஸ்டெப் நம்ம போக போகிறோம். தேர்ட் ஸ்டெப்பில் என்னன்னா உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். ப்ரொஃபைலில் என்ன க்ரியேட் பண்ணணும், இப்போ நீங்கள் சிங்கிளா மேரிடா இல்லை உங்கள் பேரண்ட்ஸு ஒரு அப்பா ஒரு பேர் அம்மா ஒரு பேர் அந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக போடுங்க, தப்பு இல்லாமல் போடுங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, உங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணப்போ தான் வந்து அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகும் சரிங்களா. நீங்கள் வந்து 200 ரூபா பேமெண்ட் பண்ணீங்க அக்கௌண்ட் ஓப்பன் ஆனால் ஓப்பன் ஆகணும் அந்த மாதிரிலாம் ஓப்பன்லாம் ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப். பாருங்கள் அப்பா பேர் போட்டாச்சு அம்மா பேர் போட்டாச்சு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா சேலரிதா இல்லை ப்ரைவேட் செக்டர் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை வந்து ரிட்டையரா சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அது நீங்கள் வந்து வந்து நீங்கள் ப்ராப்பராக கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங்கில் வந்து கேட்குது பாருங்கள், ட்ரேடிங் வந்து கேட்கும் உங்களுக்கு எத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் ஃப்ரெஷராக இல்லை 1 to 5 years அந்த மாதிரி உங்களுக்கு கேட்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. ப்ராப்பராக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆன கூட பரவாயில்ல, கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள் முடிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரே டைமில் என்ன உங்கள் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் மறுபடியும் வந்து அவங்க வந்து இமெயில் அனுப்புவாங்க சரியில்லை சொல்லி இந்த மாதிரி இமெயில் அனுப்புவாங்க. சரி முடிஞ்ச வரைக்கும் ஒரே டைமில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போது பாருங்கள் அக்கௌண்ட்லாம் போட்டாச்சு, இதில் வந்து பேக்ரவுண்ட்லாம் கேட்குது பாருங்கள். பேக்ரவுண்ட் என்னென்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காயா லேடி சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் வந்து பேங்க் நம்பரு பேங்க் அக்கௌண்ட்டில் அதை வந்து லிங்க் பண்ணணும் சரிங்களா. இது வந்து ஃபோர்த் ஸ்டெப் பேங்க் நம்பர். ஏன்னா நீங்கள் பணம் போடுறீங்க எடுக்கிறீங்க ப்ராஃபிட் வரும் லாஸ் வரும் எடுப்பீங்க போடுவீங்க தெரியுமா, அதனால் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணி வச்சுருந்துச்சுல அது வந்து பெஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் லிங்க் பண்ணி தான் ஆகணும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பேங்க் ஒரு ஐஎஃப்எஸ்சி நம்பர் இருக்குது, அந்த ஐஎஃப்எஸ்சி நம்பர் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எம்ஐசிஆர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவோம். ஐஎஃப்எஸ்சி நம்பர் வந்து நீங்கள் கரெக்டாக பிரான்ச்சோட நம்பர் இருக்கும் உங்களுக்கு, இல்லை உங்கள் வந்து எங்கள் பாஸ்புக்கில் இருக்கும் இல்லைனா நீங்கள் சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம் எந்த பிரான்ச்சில் இருக்குது சொல்லி. அது கரெக்டாக என்டர் பண்ணுங்கள், தப்பு இல்லாமல் என்டர் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன ஆகும்னா அந்த எந்த பிரான்ச்சோ அதை வந்து கிளியராக உங்களுக்கு வந்து காமிக்கும் சொல்லும் உங்களுக்கு ஓகேங்களா. இப்போ பாருங்கள் ஐஎஃப்எஸ்சி நம்பர் நான் போட்டேன், போட்டுட்டு என்டர் கொடுத்துருந்துச்சிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து எம்ஐசிஆர் நம்பர் வந்து வந்துடும் வித் பிரான்ச்சோட காமிச்சிடும் பாருங்கள் எந்த பிரான்ச் சொல்லி கரெக்டாக காமிச்சிருப்பாருங்க, அந்த பிரான்ச்சு எந்த ஏரியா எந்த லொக்கேஷன் சொல்லி கரெக்டாக காமிச்சிடும் உங்களுக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ப்ராப்பராக ஆச்சுன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஓடிபி ஒரு ரூபா கட் ஆகும் எஸ்எம்எஸ் அந்த ₹1. இது எதுக்காகனா அவங்க வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கு, உங்கள் அக்கௌண்ட்டு வேலிட் இருக்குது இதில் வந்து லிங்க் பண்ணலாம் சொல்லி வேலிட் பண்ணுறது. அது வந்து ரெண்டுமே மேட்ச் பண்ணணும் சிஸ்டமாகவே, அது அவங்க வந்து மேட்ச் படிப்பாங்க கேஒய்சி மாதிரி மேட்ச் படிப்பாங்க. எப்படி நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க இண்டியன் பேங்க் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கல அதே மாதிரி தான் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். இது ஓப்பன் பண்ணால் மட்டும் தான் வந்து என்ன ஆகுனா அப்போ தான் நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் வாங்குறது விற்கிறது தான் நீங்கள் பண்ண முடியும் சரிங்களா. வெல் ஓகே, இப்போ வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லாம் நீங்கள் வந்து அக்ரி பண்ணிடுங்க, இது ஒன்றுமே ஹேக் எல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப செக்யூர்டு இந்த சைட்டு பொறுத்தவரைக்கும். ஜீரோதா தான் இருக்கிறதுல நம்பர் ஒன் ப்ரோக்கர், அது தான் நான் யூஸ் பண்ணுறேன். எல்லாம் வந்து ட்ரேடரும் வந்து ட்ரேடர்ஸ் வந்து அது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து பொறுத்தவரைக்கும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. ஓகே காய்ஸ், இப்போ வந்து ஃபோர்த்து ஸ்டெப் ஆயிடுச்சு. ஃபிஃப்த்து ஸ்டெப் என்னென்னா வெப்கேமில் வந்து வெரிஃபை பண்ணுது, இங்கே வந்து போட்டிருக்கு பாருங்கள் இந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணோம் வெரிஃபை பண்ணணும். பேப்பரில் ஒரு எழுதி வச்சுக்கோங்க, எழுதிட்டு அங்கே வெப்கேம் உங்கள் லேப்டாப்பில் பண்ண லேப்டாப்பில் வந்து வெப்கேம் இருந்தால் வெப்கேமில் வந்து அந்த கரெக்டாக நீங்கள் காமிக்கணும் அந்த ஃபோட்டோ எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் கரெக்டாக காமிங்க. ஃபோட்டோ பிடிச்சிங்க அலோவ் பண்ணணும், இப்போ அலோவ் கொடுத்துருங்க. ஏன்னா கேமரா அக்சஸ் பண்ணணும் அந்த செக்யூரிட்டி இந்த சைட்டு பொறுத்த வரைக்கும். அப்போ தான் என்ன ஆகும்னா கேமராவும் ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் நான் அலோவ் பண்ணிட்டேன், பேப்பரில் எழுதணும் கரெக்டாக, பேப்பர் கரெக்டாக எழுதணும் 8725 எழுதிட்டு அந்த கரெக்டாக ஃபோட்டோ பிடிக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் தினம் என்ன ஆகுனா ஃபேஸ் தெரியும் நம்பர் தெரியாமல் போயிடும். ப்ராப்பராக பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், ப்ராப்பராக பண்ணிச்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 10 minutes ஓப்பன் பண்ணிடலாம். இதை நான் வீடியோ நான் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன், ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இல்லைனா என்ன தெரியுமாவும் பைசா 200 ரூபா கட் ஆயிரும், ஒரு டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் என்ன வந்து நீங்கள் மறுபடியும் வந்து பிரான்ச்சுக்கு போகிற மாதிரி ஆகும். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம், ஆன்லைனில் எல்லாம் கஸ்டமர் சப்போர்ட் எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் நேரில் போனிச்சுங்க யாரும் உங்களுக்கு வந்து மதிக்க மாட்டாங்க. ஏன்னா ஜீரோதா வந்து ரொம்ப பெரிய கம்பெனியாக, அவங்ககிட்ட வந்து லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கஸ்டமர் இருப்பாங்க. நீங்கள் ஒரே ஒரு கஸ்டமர் போனிச்சிங்களேன் அவங்க வந்து மதிக்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் பண்ணிடுங்க, ஆன்லைனில் நல்லா இருக்குது கஸ்டமர் சப்போர்ட்லாம். நான் ஆன்லைன் தான் பண்ண, நிறைய பேர் ஆன்லைன் தான் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் சரிங்களா.
பார்க்கலாம் கைஸ். பாருங்கள் இப்போது அப்லோட் ஆயிடுச்சு, ஃபோட்டோ அப்லோட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து வந்து மூணு டாக்குமெண்ட் வேணும், இன்கம் ப்ரூஃபு, அப்புறம் வந்து சிக்னேச்சரு, அதுக்கப்புறம் பேன் கார்டு. சரிங்களா, நீங்கள் என்ன எல்லாம் பண்ணுங்கள், எல்லாமே வந்து மொபைலில் ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க. வாட்ஸ்அப்பில் இருந்து அப்படி என்ன பண்ணி நீங்கள் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணி அப்படி அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ண செலெக்ஷன் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் இதில் வந்து ஆல்ரெடி நான் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டேன். 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆவரேஜ் 10,000 ரூபாய் நீங்கள் காமிச்சிருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டு யூஸே பண்ண மாட்டாங்க, இன்றைக்கி இப்போ போய் பணம் போய் போடுவாங்க. அப்படி பணம் போடுன்னு ஒரு அந்த பர் மந்த்துக்கு 10,000 ரூபாய் ஆவரேஜ்னால் 6 மாதம் 60,000 ரூபாய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அக்கௌண்ட், அவ்வளோதான். அது இருந்தாலும் போதும், அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போது அப்லோட் நான் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா போதும், கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகே, ஃபஸ்ட் டாக்குமெண்ட் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். செகண்ட் ஒன்று என்ன ஆச்சுன்னா, இப்போது நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணோம், ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ அட்ரஸ் ப்ரூஃப் மாதிரி. சரிங்களா, அது கேட்பாங்க, கம்பல்சரி கேட்பாங்க. ஏன்னா வந்து நீங்கள் தான் அந்த அக்கௌண்ட்டோட ஓனராக, அக்கௌண்ட் வந்து ஆக்டிவில் இருக்கா இல்லை இல்லையா, இல்லை வேலிட்டி இருக்கா இல்லையா, அதுக்காக தான், செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான். அப்போ தானே நீங்கள் வந்து பணம் போட முடியும், எடுக்க முடியும். சரிங்களா, அப்லோட் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்னேச்சர் வந்து சைன் மட்டும் நீங்கள் பேப்பரில் என்ன பண்ணுங்கள், பேப்பரில் சைன் பண்ணிடுங்க. சைன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா டைரெக்டாக வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் மொபைலில் இருந்து நீங்கள் சிஸ்டம் காப்பி பண்ண ரொம்ப டைம் எடுக்கும், அதெல்லாம் அதெல்லாம் வந்து தள்ளவழி ரொம்ப தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள். நிறைய ஸ்கேன் ஆப்லாம் இருக்குது ப்ளே ஸ்டோர்லாம், ஸ்கேன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க. அந்த வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, புரிஞ்ச வரைக்கும். அதுதான் ஈஸியஸ்ட் வே. ஓகே, நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டேன், செலெக்ஷன் பண்ணிட்டேன். அதில் அந்த கரெக்டாக பேர் என்ன சொல்லி பார்த்துக்குங்க. ஓகே, பேரில் வந்து செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து காப்பி ஆஃப் பேன் கார்டு சொல்லுவாங்க. காப்பி ஆஃப் பேன் கார்டுனா என்னென்னா, அவங்க ஆல்ரெடி பேன் கார்டு இருந்திருக்கும் தெரியுமா, அதை வந்து ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க. அதில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சிஸ்டமில். சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அந்த வாட்ஸ்அப் அந்த பேன் கார்டை வந்து செலெக்ஷன் பண்ணுங்கள். கைஸ் முடிஞ்ச வரைக்கும் கிளியராக ஆகிடுங்க ஃபோட்டோ எல்லாமே, ஒன்றுமே வந்து சைடில் கிட்டில் மிஸ் ஆக வராது, பெரிய எடிட்டிங் எதுவுமே பண்ணாதீங்க, நேச்சுரலாக இருக்கணும். எதுக்காகனா நிறைய இந்த கொஞ்ச நேரம் என்ன தெரியுமா, சிஸ்டமில் வந்து சிக்னேஸ் பண்ணாது. சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக பண்ணுங்கள், ப்ராப்பராக பண்ணுங்கள். 15 மினிட்ஸில் வந்து அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்களோ இல்லை டெமோ பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் செகண்ட் விஷயம். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து 3 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டேன். கீழே வந்து ஆப்ஷன் எல்லாமே இருக்கும், நாமினி இருக்குது, நாமினா நீங்கள் பண்ணலாம் இல்லைனா பரவாயில்ல விட்டுலாம், நாமினா நீ லேட்டர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஸ்டெப் தான் இது, ஸ்டெப்பே முடிய போது. லாஸ்ட் ஸ்டெப்பில் என்னென்னா இ சைனிங் சொல்லுவாங்க தெரியுமா, இ சைனிங் என்னென்னா இப்போ நீங்கள் ஆதார் கார்டு தெரியுமா அதை வந்து அக்செப்ட் பண்ணி இ சைன் பண்ணுறது. அதுக்காக என்ன கேட்பாங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து ஆதார் கார்டு நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு ஓடிபி வரும், செகண்ட் ஒரு ஆதார் கார்டு 2 டைம்ஸ் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இ சைனுங்க, ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து புரோக்கரை வந்து ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் சைன் பண்ணணும், டாக்குமெண்ட் தரணும், அவங்க வந்து ஒரு 1 வீக் 1 மந்த் ஆகுங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. இப்போலாம் அந்த மாதிரி இல்லவே இல்லை கைஸ். ஒன்ஸ் நீங்கள் டாக்குமெண்ட் ப்ராப்பராக இருந்து அப்லோட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் ஏறணும் நீங்கள் ஃபீ பண்ணிட்டு வித்தின் 2 or 3 டேஸில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும், எல்லாமே இமெயிலே வந்துடும், உங்கள் யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே இமெயிலே வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பண்ணுங்கள். சரிங்க, அது அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், ப்ராப்பராக வீடியோ போட்டிருக்கேன் கைஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் சேனலில், நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள், கற்றுக்குங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு வந்து வரும், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து ஆதார் கார்டு நான் போட்டுட்டேன். ஆதார் கார்டு போட்டுச்சுங்களே கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா வந்து டிஜிலாக்கர்லேருந்து உங்கள் இ சைன் வந்து வெரிஃபை பண்ணும். சரிங்களா, அதுக்காக தான், வேறு எதுவும் விஷயம் இல்லை. 2 வாட்டி கேட்கும் கைஸ், 2 வாட்டி நீங்கள் வந்து ஓடிபி போடுற மாதிரி இருக்கும். இது டைரெக்டாக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், அந்த ஓடிபி இருக்குல்ல இருப்பா, அந்த அதுக்காக தான். பார்க்கலாம் கைஸ், இப்போ நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன், டைம் கொஞ்சம் எடுக்குது முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா நீங்கள் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும். ஓகே, செகண்ட் வாட்டி என்டர் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக என்ன ஆகுனா உங்களுக்கு காமிக்க பாருங்கள், லாஸ்ட்டாக ஒரு ஸ்டெப் இருக்கும், அவ்வளோதான். இது வந்து நம்ம லாஸ்ட்டு ஸ்டெப் தான், ஸ்டெப்பு போட்டுருக்க பாருங்கள், ஸ்டெப் 7 of 7 சொல்லி. 2 வாட்டி போடணும் ஃப்ரெண்ட்ஸ், 2 வாட்டி போடுங்க, அலோவ் பண்ணுங்கள், இதை வந்து அக்ரி பண்ணிடுங்க. யு சைனிங் வந்து மறுபடியும் ஒரு வாட்டி கேட்கும்,
ஏன்னா ரெண்டு வாட்டி மூணு வாட்டினா நிறைய பேர் ஹேக் பண்ணுவாங்க தெரியுமா. ஹேக் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே டைமில் தான் அவங்க தெரிஞ்சிருக்கும் ஓடிபி இதெல்லாம் வரும். அதுக்காக தான் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் இது வந்து ரெண்டு வாட்டி கேட்குறாங்க. ரெண்டு வாட்டி இப்போ நீங்கள் போட்டுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது செகண்ட் செவன்த் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா, பார்ப்போம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அக்கௌண்ட் லிங்க்கை நான் கீழே போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். முடிஞ்ச வரைக்கும் லிங்க்லேருந்து ஓப்பன் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா, உங்களுக்கு வந்து நிறைய கேஷ்பேக்லாம் கிடைக்கும் அக்கௌண்ட்லேருந்து ஓப்பன் பண்ணுங்கள். சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு, ஸ்டெப் செவன் ஆயிடுச்சு, இங்கே வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு, இமெயில் வந்துச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் டூ டு த்ரீ டேஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். திருதலேருந்து இமெயில் வந்தப்பறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.